வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி கணித பகுதியில் பர்சன்டேஜில் உள்ள ரெண்டாவது கணக்கை வந்து பார்க்கலாம் ஸோ கணக்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரூபாய் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மதிப்பு கொண்ட பொருட்களை வந்து ஒருத்தர் வாங்குகிறார் அதன் மீது ஆறு சதவீதம் தள்ளுபடியை வந்து பெறுகிறார் பின்பு பத்து சதவீதம் விற்பனை வரியை வந்து செலுத்துகிறார் எனில் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பர்சன்டேஜ் கணக்கில் பொருளோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அதில் ஒரு ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சதவீதம் வந்து விற்பனை வரியை வந்து செலுத்துகிறார் இப்போ ஃபைனலாக அந்த பொருளாக அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வாங்குறாரு அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து மதிப்பு எவ்வளோன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போது இந்த ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் வந்து ஆறு சதவீதம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவருக்கு கழிச்சிடுறாங்க ஸோ அந்த ஆறு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் இதுதான் டோட்டல் மதிப்பு இதில் ஒரு ஆறு சதவீதம் அவருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அந்த பணம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறோம் இன்ட்டு ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு ஆன பிறகு இந்த டோட்டல் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ டிஸ்கவுண்ட்டு அவருக்கு வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ வந்து அவருக்கு கெட்ட போகிறாரு அப்படிங்கிற பைசா வந்து தெரியணும் ஸோ அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதை வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு தான் அவருக்கு வந்து இந்த ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட் அவர் கெட்ட வேண்டிய அமௌண்ட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா பின்பு பத்து சதவீதம் விற்பனை வரை வந்து கெட்டுறாரு ஸோ பின்பு அதாவது இந்த ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பத்து சதவீதம் விற்பனை வரையை வந்து கெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரும் கெட்டிட்டார் ஸோ அந்த பத்து சதவீதம் விற்பனை வரி வந்து இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த பணத்தில் தான் பத்து சதவீதம் அதனால் இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் பத்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறோம் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு பத்து டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் ஸோ பத்து ச சதவீதம் அதனால் பத்து டிவைடர் பை ஹண்ட்ரட் ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஸோ இப்போ வந்து பத்து சதவீதம் விற்பனை வரி இவர் வந்து கெட்டிருக்காரு அந்த பத்து சதவீதம் எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு ஆன பிறகு உள்ள அமௌண்ட்டில் இருந்து கணக்கில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைனலாக அந்த பொருள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கினாரு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து பத்து சதவீதம் விற்பனை வரி பத்து சதவீதம் விற்பனை வரி வந்து அவர் கெட்டினது வந்து ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் வந்து விற்பனை வரி வந்து சேர்த்து கட்டியிருக்காரு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் பத்து சதவீதம் விற்பனை வரியை கட்டியிருக்காரு அந்த அமௌண்ட்டு டோட்டலாக அந்த பொருளை வந்து அவர் எவ்வளோக்கு வாங்கினார் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் பெற்ற பிறகு உள்ள அமௌண்ட்டு ப்ளஸ் பத்து சதவீதம் விற்பனை வரை வந்து கட்டியிருக்காரு அந்த அமௌண்ட்டு ரெண்டையுமே நம்ம கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோக்கு வந்து அந்த பொருளை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அறுபத்தி எட்டு எழுவத்தி ஆறு பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸோ டோட்டலாக அவர் வந்து இந்த பொருட்களை வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி பத்து பைசா அந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஆன்சர் வந்து கிடைக்கிது ஸோ அந்த கணக்கை மறுபடியும் ஒரு முறை பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளோட மதிப்பு அந்த மதிப்பில் ஆறு சதவீதம் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ ஆறு சதவீதம் ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறதுனால அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம் ஆறு இட விடவே ஹண்ட்ரட் போட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வந்து ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க சரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டோட்டல்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட் பைசா வந்து கழிச்சிங்க அப்படின்னா அவர் கெட்ட வேண்டிய மீதி பைசா வந்து கிடைக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் விற்பனை வரியை வந்து கெட்ட வேண்டியிருக்குது அதையும் அவர் கெட்டுறாரு ஸோ இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் பத்து சதவீதம் எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் ஃபைனலாக கணக்கில் வந்து பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து இந்த ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட் பெற்ற பரவு உள்ள அமௌண்ட்டு ப்ளஸ் பத்து சதவீதம் விற்பனை வரி இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி பத்து பைசா இதுதான் அவர் வந்து அந்த பொருளை வந்து வாங்குவதற்கு யூஸ் பண்ண மொத்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கணக்கில் ஆன்சர் கிடைக்கிது இது வந்து நார்மல் மாடல் இந்த மாடல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி ஷார்ட்கட் மாடல் ஒன்று இருக்குது ஷார்ட்கட் மாடல் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குற டோட்டல் அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள் ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இன்ட்டு ஸோ ஆறு சதவீதம் வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க இந்த ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நூறு சதவீதம் இதில் ஒரு ஆறு சதவீதம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க அப்போ அவருக்கு கெட்ட வேண்டிய அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு சதவீதம் ஸோ தொண்ணூற்றி நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் மறுபடியும் ஒரு இன்ட்டு போட்டுக்காங்க பத்து சதவீதம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விற்பனை வரி வந்து கெட்டுறாரு ஸோ பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா தான் கட்டுறாரு நூறு ப்ளஸ் ஒரு பத்து அப்போ நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா சேம் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி பத்து பைசா அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த தொண்ணூற்றி நாலு நூற்றி பத்து அப்படிங்கிறத வந்து கரெக்டாக போடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டு அதனால் தொண்ணூற்றி நாலு இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா நூற்றி பத்து ஏஎம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்காரு அதனால் நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா சேம் ஆன்சர் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு புள்ளி பத்து பைசா அந்த பொருளை வந்து அவர் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிணா பைசா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஆன்சர் கிடைக்குது இந்த பர்சன்டேஜ் கணக்கு மாதிரியே வேற ஒரு மாடல் பர்சன்டேஜ் கணக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்